கொடுத்தோம் சலங்க கட்டி வணக்க சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு இது சின்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் ஆனா தாய்க்குலவே நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்தணும் இது சின்ன சங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் ஆனா தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்தணும் ஏ வந்து விட்டோம் சலங்க கட்டி வணக்கம் சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு கூத்தாடி குழப்பெல்லாம் காத்தோடி போனாலும் கூட்ட ரசிக கூட்டம் இன்னும் இருக்குதுங்க இன்னும் இருக்குதுங்க நம்ம தாயுதானுங்க நம்ம தாயுதானுங்க சட்டைய அடிச்சாலும் சர்க்கஸிலே குதிச்சாலும் ஆடுகிற ஆட்டமெல்லாம் குழப்புக்குங்க சட்டைய அடிச்சாலும் சர்க்கஸிலே குதிச்சாலும் ஆடுகிற ஆட்டமெல்லாம் குழப்புக்குங்க கலைஞர் மறைஞ்சாலும் அவர் பேரு இருக்குமுங்க கவிஞர் சொன்னாரு அவர் போல வாழணுங்க கலைஞர் மறைஞ்சாலும் அவர் பேரு இருக்குமுங்க கவிஞர் சொன்னாரு அவர் போல வாழணுங்க வாழணுங்க இது சென்ன தங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்கள வாழ்த்தணும் இது சென்ன தங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்கள வாழ்த்தணும் ஏ வந்து விட்டோம் சடங்கு கட்டி வணக்கம் சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் ஆடுகிறோம் உலகத்தையே சுத்தி வந்து பெருமை வல சேர்த்திடுவோம் மனத்துக்காக கலங்கி விட்டவன் மனுஷன் இல்லைங்க நாட்டின் பண்பை சொல்ல பிறந்தவன் தான் கலங்கிதானுங்க மனத்துக்காக கலங்கி விட்டவன் மனுஷன் இல்லைங்க நாட்டின் பண்பை சொல்ல பிறந்தவன் தான் கலங்கிதானுங்க தாரதப்பட்ட உரிமை தவறு மிஞ்சு போடாங்கு தாரதப்பட்ட உரிமையே தவறு மிஞ்சு போடாங்கு எத்தனையோ மேலதானோ இங்கே உண்டுங்க அத்தனையும் கேட்டு வந்தா சொர்க்கம் தானுங்க ஏ எத்தனையோ மேலதானோ இங்கே உண்டுங்க அட அத்தனையும் கேட்டு வந்தா சொர்க்கம் தானுங்க சென்ன தங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்கள வாழ்த்தணும் இது சென்ன தங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்கள வாழ்த்தணும் வந்து விட்டோம் சலங்க கட்டி வணக்கம் சொல்லி ஊரை கூட்டி பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு பாட வந்தாச்சு கரகம் தூக்கி நின்னாச்சு இது சென்ன தங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் அட தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை வாழ்த்தணும் இது சென்ன தங்கமும் எல்லாரும் பார்த்து மகிழணும் தாய்க்குலமே நீங்கள் எல்லாம் எங்களை வாழ்த்தணும் செல்ஃபு மேல இருக்கும் தெய்வங்களே உங்களுடைய அருளும் ஜனக உங்களுடைய ஆதரவும் இருந்தாதான் ஏன் பொழப்பு நல்லபடியா நடக்கும் காலங்காத்தால கல்லாப்பட்டியில கலகலன்னு சில்லறையா வந்து குவியணும் கடன் சொல்லாம கை நிறைய காசோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும் கீழ்வான சிவந்து ரொம்ப நேரம் ஆக போகுது இவனுக்கு இன்னும் போதையே தெளியல போல இருக்கு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு வரான் நீ வச்சுனது தம்மா துண்டு டீ கடை பெரிய உடிப்பு ஹோட்டல் ஓனர் ரேஞ்சுக்கு போஸ் கொடுத்துனுற ஏண்டா இந்த காவாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா என்னடா வேணும் ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஸ்ட்ராங்காவா ஏற்கனவே தான் ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்குதே அப்புறம் எதுக்கு இது அந்த ஸ்ட்ராங்கோட இந்த ஸ்ட்ராங்க போட்டா லைட் ஆயிடும் லைட் ஆகாது டைட் ஆயிடும் இரே த
கத்தல கண்ணால குத்தாத கனதுகாரு குடி பெரு துளி ஊத்தி குடி கத்தல கண்ணால் தண்ணி அடிக்கும் போது நீட்டா உட்கார்ந்துக்கிட்டு அடிக்கிறீங்க, டீ அடிக்கும் போது மட்டும் நீட்டிக்கிட்டு படுத்துருவீங்களா? ஏ குருவே, கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? சொம்பு கழுவிந்த. சொம்பா? இந்த மூதேவியை எழுப்பி இந்த டீ அவங்கிட்ட கொடு. என்னது டீயா? மூஞ்சியும் முகரையும் பாரு. முதலாளி துப்புறோம். துப்புறானா வாந்தி எடுக்கிறானு பாடுறா. டீ ஆடாது பின்ன சாரு கிளியே, நாங்க தண்ணி ஊத்தாம ராவா அடிப்போம். நீ என்னடா டீல தண்ணிய ஊத்தி குடுத்துருக்க? டீ போட்டு வேண்டா. மாஸ்டர் தாயா? மாஸ்டர் டேய், நான் குடிச்சிருக்கனா இல்ல நீ குடிச்சிருக்க? மாஸ்டர் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? அவனே மாஸ்டர் இப்ப டீ போட்டு தரணும் இல்ல இங்க ரணகாலம் ஆயிடும். முதலாளி டீக்கு காசு கொடுக்காம சாஞ்சிட்டான். விதிடா விதி. வியாழக்கிழமை அதுவா இந்த வீணா போனவன் விவகாரம் பண்ணிவிட்டான். இன்னைக்கு வியாபாரம் உருட்டா மாதிரி தான். ஏடா எங்க போய் தொலைஞ்சா உன் மாஸ்டர்? எனக்கு 10 ரூபாய் விழுந்திருக்கு. 10 ரூபாய் தனிச்சுடலாம். இப்பள்ள பிள்ளை பிறக்கும் போதே தனிச்சு தனிச்சுடலாம் சொல்லுது. எல்லாரும் பணத்தை ஏன் தருவாங்க? நீ மட்டும் தான் என்கிட்ட புடிஞ்சு புடிஞ்சு ஓடுதாமா? ஓடு. மத்தவங்களுக்கு பரிசு கொடுத்து காசு நமக்கு அவங்களுக்கு போகுது. அண்ணா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. தாரேன் தாரேன். தெரிஞ்சது ஒரு முருகா பரிசு விடாம பாத்துக்கோ. அப்ப வேடப்பா, நீ தான் என்ன காப்பாத்த? நல்ல யோகத்தை கொடு. காலமாடு சண்டை போறதுனால காரை வச்சு தரைய கரட்டு கரட்டு சொல்லட்டுமா? அதே மாதிரி சொல்லுது. நீ சொல்லுறத சொல்ல நம்பர் மெதோ சொல்லுடா. அண்ணே 19 கொண்டா பாப்போம். ஏல 19 100 ரூபா. ஏல நல்ல யோகார பேலா இருக்க. இன்னும் சொல்லு சொல்லு சொல்லு. வேணா வேணா எனக்கு கொடுத்துருங்க. நல்லது காலம் இல்ல. இந்தா யாருக்குண்ணே வேணும் பணம்? படத்தை கொடுங்கண்ணே. கிடையாது முதலாளி, இப்பதான் கடையை தொடர்ந்தீங்க, அதுக்குள்ள கழுவி விடுறீங்க. இன்னைக்கு கடை லீவா? வாய மூடுற. காலங்காத்தால கருமாந்திரம் பிடிச்ச ஒருத்தன் நம்ம கடைக்கு வந்தான். ரெண்டு போண்டாவும் ஒரு டீயும் கொடுங்க. காலங்காத்தால வெறும் வயிற்றுல போண்டா வேண்டாண்டான்னு கதர்ன கெஞ்சின கேட்கலையே. நம்ம கடை போண்டாவை தின்னுட்டு நம்ம கடையிலேயே வாங்கி எடுத்துட்டு போயிட்டான். அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் கழுவி விடுங்க. நக்கலா! சூப்பர் மாஸ்டர். ஒரு ஈ போடவா இல்ல ரெண்டு ஈ போடவா? என்னது ஈ போடுறியா? அந்த கடையில தொல்லை தங்க முடியாம தான் இங்க வந்தேன். இங்க நீயுமா? அண்ணா ஒரு ஈனா டீ, ரெண்டுனா காஃபி, உங்களுக்கு எது வேணும்? பரவாயில்லையே, பையன் ரொம்ப விவரமா தான் இருக்கான். ஆமா ஆமா, ரொம்ப விவரமானவன் தான். டேய் பால் இருக்கடா. தீந்துருச்சு முதலாளி. டேய் இந்த வயசுல உன் முன்னால என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உனக்கு தெரியல. ஆனா பின்னால மட்டும் பொம்பளை போட்டோவா ஒட்டி வச்சிருக்கிற, போய் வாங்கிட்டு வாடா. நில்றா. எங்க போயிட்டு வர? விட்டு போன பாத்துட்டு வர. என்ன படம் பார்த்த?
யார் வீட்ல பார்த்த? பூக்காரக்கா வீட்ல. ஆ, பூக்காரி வீட்ல பார்த்த? அப்ப நீ இங்க உட்காரு, நான் போயிட்டு வந்தறேன். அட கம்ல இருங்க மலாலி, புது படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி டிவில பிட்டு பிட்டா போறாங்களா, அத போய் பார்த்துட்டு வந்தேன். மம்டி, அது ட்ரெய்லரா? படா ஏதோ ஒரு முதலி. நடைய பாரு, மலச்சிக்கல் வந்த மசன குடி ஆன மாதிரி. ஏ குருவே, இங்க வா. என்ன மலாலி? எதிர்கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி ரெண்டு மசால் வடியும் ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் வாங்கிட்டு வாப்போ. சரி மலாலி. இரு, ஏண்டா பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? முதலாளி, பால்காரன் பால் வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முதலாளி, நான் விடுவேனா? அள்ளிக்கிட்டு வந்துட்டல்ல. அது சீக்கிரம் பால காச்சு. முட்டாப்பையில முட்டாப்பையில. யோ, இதுயா பால்காரவா, காசெல்லாம் கரெக்டா வாங்கிக்கிறே இல்ல, அப்புறம் என்னமோ பாலை வச்சுக்கிட்டு இல்லையங்கறியாம? நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன்? இப்போ உன் கடையில தானே பால் வாங்கிட்டு வந்தான். ஐயோ, அது பால் இல்லங்க, மோர். அது லூசு பயிலெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இம்சம் பண்றீங்களே, மோரா. முதல்ல எடுத்து கூடுறா. பாலுக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இதெல்லாம் ஒரு மாசம். இரு இரு, பின்னால உனக்கு பெருசா வைக்கிறேன். கடையில யாரும் இல்லையா? என்ன வேணும்? மாலை என்ன விலை? 250 ரூபாய். 250? 250? நான் ஒரு மாலைக்கு தான் விலையை கேட்டேன். நானும் ஒரு மாலைக்கு தான் விலையை சொன்னேன். சரி சரி, கல்யாணம் பையனுக்கா பொண்ணுக்கா? ரெண்டு பேத்துக்கு தான். எங்களுக்கும் தெரியும், கல்யாணம் உன் பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு தான். சரி, மாலை வாடின மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. மாலை வாடி இருக்கா? நீயே வாடின மாதிரி தான் இருக்க. உன் மூஞ்சிக்கு இதே அதிகம், காசை கொடுத்துட்டு போயா. மாலை வாங்கியாச்சு, பொண்ணு எங்க போய் தேடுறது? இவன் மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு கேடு, சொட்ட தலைய. நகா சங்கீதாக்கா, என்ன மாஸ்டர் எல்லாம் வாடி போயிருக்க? வாடி போகாம இருக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் குடிக்கிறேன். சரி சரி, தண்ணி தெளிச்சு வை. உனக்கு தான் தண்ணி தெளிக்கணும் நினைக்கிறேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்ன மாஸ்டர் இன்னைக்கு லேட்டா? இந்த ஹால்ஸு இது எதுக்கு? இல்லை 50% சில்லறை இல்ல, அதான். ஓஹோ, அப்படியா? அப்படிதான், சில்லறை பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. எடுத்துட்டு போ. நீ 15 குத்துட்டு மீதி 85 ஏமாத்த பாத்தியா?
மாதிரியா? அப்ப நானே என் முதல் ஆள் மாதிரி கேன பையனா? ஏய் நான் உன்னை அப்படி சொல்லுவேனாடா? அப்ப நீங்க கேன பையனா? தப்பே அடிபிடி செத்து போக போறீங்க. அதெல்லாம் தெரியாது, என் காசு திருப்பி கொடுங்க. இந்தாடா ஊர்ல சுவாசிக்க இருந்தா உன்னை யாரு நினைச்சுனே பிடிச்சு போயிடு. அதே மாதிரி செஞ்சுட்டு போறான். அண்ணாச்சி என்னடா, நாலு சிந்தால் சோப்பு கொடுங்க. இந்தா காசு கொடுறான். இதோ என்னடா இது, 1.5 வருஷமா 50 காசு சில்லறன்னு ஆல்சா கொடுத்தீங்கல்ல, சோப்புக்கு தான் சில்லற வெச்சுக்கங்க. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ட சுருக்கி இந்த கடை வச்சேன். இப்ப இந்த கடையும் பெட்டி கடையா இருக்க. ஒரு டீ ஒன்று கொடுப்பா. ஆமா கொஞ்சம் ஒதுங்க. என்னப்பா உன் நடிகோட ஸ்டில்லு புது டைப்பா இருக்கு? அதுவானே புது படம் ரிலீஸ், கட் அவுட்டு பேனர்லாம் வைக்கணும், காசு இல்லை. அறிவு கேட்ட முண்டோ, சிங்கிள் டீ போட வக்கு இல்லை, சினிமா நடிகைக்கெல்லாம் போஸ்டர் ஓட்ட போறாரா. சீக்கிரமா டீ போட்டு அவருக்கு கொடு. வழக்கம் போல வாயால் தான்டா சொல்லணும். சொல்லு. நீங்க 100 முந்திரி பருப்பு கேட்டீங்களா? ஆமா நானும் போய் கேட்டேன், அவனும் கொடுத்தான். பிரிச்சு பார்த்தா 15 தான் இருந்தது. மீதி எங்கடான்னு கேட்டா அதான் இதுன்றா. இந்த அவன் முந்திரி பருப்பு குடுத்துட்டு காசா வாங்கினான்ட்டு. அப்படியா குனி, இந்த அறிவு கலைஞ்சம் காசை கொடுத்துட்டு கிளாஸ கழுவு போ. இங்க இந்த சவுண்ட விட்ட இப்போ. இதுக்குதான் கடையில எடுபடி வேலைக்கு ஆம்பளை பசங்களையே வைக்க கூடாது, பொம்பளை பசங்களை வச்சிருந்தா பருப்புன்னா கரெக்டா கொண்டாந்து கொடுத்துருப்பான். வேணும் அண்ணா ஒரு வனத்திரண. இன்னைக்கு மாஸ்டர் பஸ்ஸமா மாட்டனா. ஏய் ஆத்துனத போதும், கிளாஸ் கழுவு. தம்பி என்னண்ணா, இந்த எஸ்எஸ் கம்பெனிக்கு எப்படி போகணும்? அதுவாண்ணா ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் போங்க. ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட். ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகே, அதேதான். தேங்க் யூ. அதேதான்ண்ணா. முதலாளி சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு. சில்லறையா? என்கிட்ட எதுவும் கொடுத்துட்டு போலியே. ஐயோ உங்க முதலாளி என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாரு, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி அங்க வச்சுட்டு போ. எங்க வச்சுட்டு போறது? ஓனர் இல்லைன்னா நீ ஓனர் மாதிரி இருந்து பொறுப்பா பதில் சொல்லணும். ரோட்ல போற மாதிரி அங்க வச்சுட்டு போ, இங்க வச்சுட்டு போனு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க ஓனர் வரட்டும். ஏ ஏன் அப்படி சொல்ற? யோ நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஏன்னு சொல்ற? சரி சரி மன்னிச்சுக்க. ஒன்னு செய், நீ கூடு, நான் முதலாளி வந்தேனே கொடுத்துறேன். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாரு. இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்குமா? எதை வச்சு சொல்ற? நாங்க எல்லாம் சைஸ பார்த்தே சொல்லுவோம்ல. என்ன சைஸ், எப்படி சொல்ற? அதான் பார்த்தாலே தெரியுதே. தள்ளுமா தள்ளுமா. என்னடா சைஸை பார்த்தே சொல்லுவேன்னு சின்ன பொண்ணுகிட்ட சில்மிஷமா என்ன பேசிக்கிட்டு இருந்த? அட சில்ற முதலாளி, நீங்க வேற. சில்றையாவது நோட்டாவது போய் வேலையை பாடுறா. பாப்பா இங்க வாமா பாக்குறேன். இந்த பாரு, இனிமே நான் கடையில இருக்கிற நேரமா பார்த்து நீ வந்து போகணும். இல்ல
கண்ட கண்டவனோட பேசிக்கிட்டு இருந்த ஓம் கதை கந்தலாயிடும். ஆனா ஒண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு மத்தவங்களால ஆபத்து வராது, நான் கேரண்டி. துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. எங்க பாத்தியா அந்த கூத்த? ஐயா வணக்கம். என்ன ஓனர் காவில இருந்து கலருக்கு மாறிட்டாரு? முதலாளி மூணு வாட்டி இருமின திரும்பி பார்க்க கூடாது. மம்பட்டி என்ன முதலாளி, நீங்களா மாப்பிளமா இருக்கீங்களே முதலாளி? மாப்பிள தாண்டா, பொண்ணு கிடைச்சாச்சு இல்ல, இப்ப கல்யாணம் தான் பாக்கி. முதலாளி கெட்ட பே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கடா, நாம விழுந்தடிச்சு பின்னால ஓடினா தான் அதை பிடிக்க முடியும். பாரு, லுங்கிய மாட்டிக்கிட்டு ஆதிவாசியமா நிக்கிற. டேய், நாளையில இருந்து நீ வாடகைக்கு சூட் எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்புறம்தான் இங்க டீ போடணும். சுட வைக்க பால் இல்ல சூட்டா? போட, நீ குடுக்கிற காசுக்கு கோமணத்தை கூட லாண்ட்ரில போட முடியாது. என்ன சூட்டு அத்தி பூத்தா மாதிரி நம்ம டீ கடைக்கு வந்திருக்கீங்க? வழக்கமா நான் தான் டீயை போட்டு என் பொண்டாட்டியை எழுப்பி கொடுப்பேன். அவ ஊருக்கு போயிருக்கா, அதான் எதுக்கு சிரமப்படுவானேன்னு உங்க கடைக்கு வந்தேன். டீ என்னமோ சுமாரா தான் இருக்கு, என்ன பண்றது, என் தலையெழுத்து. நீங்களும் ஒரு சுமாரான கஸ்டமர் தான், என்னைக்கோ ஒரு நாள் தானே வரீங்க, என்ன பண்றது, என் தலையெழுத்து. எஸ்கியூஸ் மீ, என்னை நீங்க இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓகேனா ஓகேனு சொல்லுங்க, இல்லனா இல்லனு சொல்லுங்க. அதனா ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிற பழக்கம். சரியான லூஸ். ஏங்க என்ன ஏதோ பொலையர்னு சவுண்டு கேட்டுச்சு? அது பையன் பேப்பரை கீழே போட்டான். பேப்பரை கீழே போட்டா அவ்வளவு சவுண்டு வருமா? கேக்குது. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன, எதுக்கு தினம் ஒரு மாப்பிள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் கல்யாணத்து அன்னைக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டலான்னு போனேன். அப்பதான் முத முதல்ல என் முகத்தை பொண்ணு பாத்துச்சு, உடனே அழறி அடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிருச்சு. அன்னையில இருந்து இதே மனக்கோலத்தோட பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். வக்கீல் சார், சௌக்கியமா? ஏதோ இருக்க. உங்களுக்கு சார் ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? சார் எங்க தெருல 10 வருஷமா வக்கீல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வக்கீலா பிராக்டிஸ் தான் பண்றீங்களா? ஏன் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா? என்னைக்காவது உன் கடை கேஸ் கோர்ட்டுக்கு வரல அப்போ வச்சுக்கிறேன். ஆமா,
இன்னைக்கு எந்த தெருல பொண்ணை தேடி அலைய போறீங்க? இன்னைக்கு அவ்வளவா ஒன்றும் அலைச்சல் கிடையாது. ஒரு செல்போன் கடையை திறக்கிறதுக்காக தீவிகா தீவிகா அவங்கள பாக்குறதுக்கு தான் இப்படி மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கே. யோ மாஸ்டர், நீயும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்க, நீயும் பார்க்க வரியா? ஆமாண்ண, புது சட்டை. இதுக்கு பேரு டிப் டாப்பா? இந்த லுங்கிய 1.5 மாசமா கட்டிக்கிட்டு இருக்கான். நேத்து தான் சலவை காமிச்சான். செலவு பண்ண வெறும் நூல் கண்டு தான் கிடைக்கும்னு திருப்பி கொடுத்துட்டான். இவனுக்கு வேலை இருக்கியா? உன்ன மாதிரி இல்ல, நீ போ. தீபிகாமா, நான் வர்றதுக்குள்ள கடையை திறந்துடாதீங்க. மாஸ்டர், நான் வாரே. முதலாளி, தீபிகா கடை திறக்க வராங்களாம், அதுவும் 10 மணிக்கு வராங்களாம். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுற முதலாளி. சுத்தம் லூசு பயலா இருக்கிறிய. ஒரு நடிகை 3 மணிக்கு வரேன்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. 10 மணின்னு சொன்னா 2 மணிக்கு தான் வருவாங்க. நீ கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமான்லாம் கழுவி கவுத்துட்டு சாவகாசமா 2 மணிக்கு போ. கரெக்டா அவங்கள பாத்துடலாம். நடிகை தீபிகா வராங்களா? அதுக்காக தான் அவங்கள பார்க்கணும்னு ஆபீஸ் கூட லீவ் கொடுத்து வந்திருக்காங்க. ஆமா, எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நேரா வந்து இன்னும் ஆளையும் காணோம் வந்துட்டாங்க. நடிகை தீபிகா வந்தாங்க, தீபிகா வந்தாங்க, பாத்துறோம் போறோம் போயா போறோம் போயா. தீபிகா 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 வாங்க. நீங்க மேடம் மேடம், ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். ஐயோ ஐயோ, போட்டா பிடிக்கிறவே இல்லை. நீ நம்ம பண்ணாங்களே, நம்ம வாங்கம்மா பொருங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்க. மேடம், இன்னையிலிருந்து எனக்கு சூப்பர் டைம் ஒர்க் அவுட் ஆகும் போகுது. இந்த மாதிரி பல கடைகளை திறக்க போறேன். ஏன்னா உங்க ராஜி எப்படி இந்தாங்க, உங்க பொண்ணான திருக்கிறங்களால கடையை திறந்து வைங்க. ரொம்ப நன்றிமா. வாங்க எல்லாரும் வாங்க, டிஃபன் காபி சாப்பிட்டு தான் போகணும். முதலாளி நடிகையை பார்க்கணுங்கிற ஆசையில முடியில்லாத நீ 3 மணி நேரம் வெயில்ல நின்று மண்டை காய வந்திருக்கிய, இதெல்லாம் உனக்கு தேவையா? எது தேவையோ அதோட தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, பல்லு பொடி மடிக்கிற பேப்பர்ல பாப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. கையெழுத்தா? அவங்க எப்படி இருக்காங்க? அலங்காரம் பண்ண அம்மன் சில மாதிரி சும்மா அம்சமா இருக்காங்க. அவங்க திரும்பும் போது நீங்க பின்னால பாக்கணுமே. நீ பார்த்த? அதுக்குள்ளதான் கூறுகட்ட பசங்க கூறுக்கு மறக்க போய் மறைச்சிட்டானுங்களே. முதலாளி, நான் இப்பயே கிளம்பி ஆகணும். முதலாளி, நான் வரேன். முதலாளி, ஏன் பேப்பரியா? யோ, கையில் தாங்கினது வெட்டியா போச்சு. பாவிகளா, அழகிய தேவதை பெண்ணே, ஆரடி அதிசய கவிதை பெண்ணே, அன்புல நெஞ்சில் வெடிக்கிடு பெண்ணே, உன்னை நான் பார்த்தனோடு இந்த உலகமே பறந்ததடி, உன்னை நான் பார்த்தனோடு இந்த உலகமே பறந்ததடி.
மழை இல்லை ஏனடி நனைந்தே சில் சில்லாய் திசுக்கள் உடைந்து மலரின் புகைப்படம் பார்த்தே மைனஸ் டிகிரி பனியிலும் வேர்த்தே அழகிய அழகிய தேவதை பெண்ணே ஆரடி அதிசய கவிதை பெண்ணே அன்புல நெஞ்சில் வெடிக்குது பெண்ணே உன்னை நான் பார்த்தனோடி இந்த உலகமே பறந்ததடி கண்ணை உந்தன் வாசகனாயிருக்கின்ற பெண்ணே நீ நூலகம் தான் படிக்கின்ற உரங்கையில் உன் முகமே தோணுது இலங்கை போல் என் இதயமானது என்ன பாப்பா வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? வியாபாரத்தை தூக்கி நிறுத்த முடியலையேன்னு உன் முகம் தொங்கி போயிருக்குது, எனக்கு புரியுது. ஏமா, சும்மா இந்த தெருவில் நாலஞ்சு வாடகைக்காரங்களை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்த முடியுமா? இந்த கோடி விட்டு கோமதி அம்மா இருக்குது, 60 வயசாகுது. அது என்னடான்னா தினைக்கும் 6 முழம் வாங்கி வச்சுக்குது.
இந்த நடுவிட்டு நாகலட்சுமி இல்ல, இப்பதான் வயசுக்கு வந்துச்சு. அது என்னடா, தினைக்கு ரெண்டு முழம் போதுங்குது. இப்படி முழம் போட்டு முழம் போட்டு முன்னேற முடியுமா? நீ அதுக்காக ஒண்ணும் கவலைப்படாத, எந்திரிச்சவன் தான் கீழே விழுவான், கீழே விழுந்தவன் தானே எந்திரிக்க முடியும். அதனால காதல் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். என்ன காலம்? ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். டீ ரெடி. யாரையும் ஒன்னு டீ போட சொன்னது? வழக்கமா நீ டீ தானே வாங்குவ? ஏன் டீ தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டோமா? நாக்க பிடிக்கிற மாதிரி அப்படி கேளுமா? டேய், பாப்பாவுக்கு இந்த கடையில் எதை வேணாலும் கேட்க உரிமை இருக்கு. அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. பாப்பா, உனக்கு என்னம்மா வேணும்? பால் வேணும். பால் தானே? டேய், அந்த பாலை எடுத்து ஊத்துறா. இதை பாருமா, இனிமேல் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு, நான் கையில் எடுத்துக்கிட்டு கால்நடையாக உன் கடைக்கு வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஊத்தியாச்சா? இதோ ஒரு நிமிஷம். பால் நல்லதான் ஆத்துறான். பாப்பாவுக்காக போட்ட டீ எங்க கொண்டா? இப்படி தொல்ல வர வர தாங்க முடியல. என்னடா அது, நம்ம கடை டீயா? தேவாமிர்தமா இருக்குது. வாங்க சார். மாஸ்டர் ஒரு பூஸ்ட். இதோ போடுறேன். டேய், இங்க டீயை குடிச்சிட்டு காசு கொடுக்க வக்கு இல்லாத வெத்து பயணி, உனக்கு பூஸ்ட் கேக்குதோ? போட. மகனி, நீ இன்னைக்கு மாட்டினடா. முதல்ல நான் என்ன கேட்டேன்? பால் கேட்டேன். ஏன்? குடிச்சு பாருங்க. அடேங்கப்பா. பாப்பா, எனக்காக நீ கை காசு செலவு பண்ணி பூஸ்ட் வாங்கி கலந்து கையோட கொண்டு வந்திருக்கியா? இத சாப்பிட்ட உடனே எனர்ஜியோ எனர்ஜி, நாக்கெல்லாம் நமனமாங்குது. ஏன் யா, நாங்க பூஸ்ட் கேட்டா இல்லன்னு சொல்லுவீங்க, பொம்பளைங்க வந்து பால் கேட்டா பூஸ்ட் தருவீங்களா? யோ, அவர் எனக்கு பூஸ்ட் கொடுப்பாரு, ஹாலிக்ஸ் கொடுப்பாரு, ஏ வேற என்ன வேணாலும் கொடுப்பாரு. அத கேக்க நீ யாரியா? டேய், நீ ஏற்கனவே என் கடைக்கு 180 ரூபாய் பாக்கி. மரியாதை அந்த பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போடா. ஐயோ. முதலாளி, நான் வரட்டுமா? எப்போ வருவேன்? இவரு கடையில போய் வேலை செஞ்ச பாரு. நம்ம கடையில டீய தவிர வேற எதுவுமே கிடையாது. பூஸ்ட் எப்படி வந்தது? இது அப்படியே விட்டுறக்கூடாது. ஆராய்ஞ்சி அலசி தோண்டி துருவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். புக்குகார அண்ணனுக்கு ஒரு டீ. ஆ, இங்க கொடுப்பா. தர டீ எடுத்துக்கோ. அந்த பாப்பாவை ரொம்ப துடைக்காத, தேஞ்சி தேவாங்காயிட போகுது. இந்த பாப்பாவை கவனி, டீ வேணுமா? ரொம்ப நாள் ஆள காணோம். என்ன என்ன படம் வந்திருக்கா? சரி சரி, என்னன்னு சொல்லு. சொல்றேன், வா. என்ன கலர் போட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சிவனே, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன நில்ற, பெரிய கலெக்டர் வேலை செய்யறாரு இவரு. அதை விடுறா, இதில் ஒரு சூப்பர் மேட்ரு இருக்குடா. என்ன தீபிகா ஃபோட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்றல. பின்ன என்ன விடியா? டேய் நில்றா.
உன் நடிகை பத்தி இதுல ஒரு சூப்பர் மேட்ரு போட்டிருக்கான் பாடுறா. அதான் காட்ட மாட்டேன்ட்டல்ல, அப்புறம் என்ன கிளம்பு. இருடா வேடப்பா, ஏண்டா அவசரப்படுற. டேய், உன்னோட அந்த பிரபல நடிகை இருக்கல்ல, அவளும் கேரளாவில் ஒரு தொழிலதிபரும் இந்த துளசி தூள் கசக்கிற மாதிரி வீடியோ வீடியோ ஒரு ஜல்சாவாக போடுறான். தீபிகா பத்தி எப்படி சொல்லலாம்? இன்னொரு வாட்டி கடப்பக்க வந்த சுடுதண்ணி எடுத்து மூஞ்சல் ஊத்திடுறான். ஒரு லூசு பையன், அந்த நடிகை மேல ஒரு வெறியா இருக்கிறான். இவங்கிட்ட போய் அவளை பத்தி இல்லாதும் போலாதும் சொன்னா இவனு கோவரும் அவராதா? உன்னுடைய நல்ல காலம், நான் மட்டும் இப்ப இங்க வரல, நீ உயிரோடைய திரும்பி போயிருக்க மாட்டேன். என்ன அஞ்சலி அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. இது ஒண்ணு குடுப்பா மாஸ்டர். பூ வருது இப்ப பாரு, என்ன முதலாளி கூப்பிடுவாரு. பாப்பா இல்லாம கடை திருவே களை இல்லாம போயிருந்தது. பாப்பா வந்துடுச்சு. ஐயா, ஓ ஏ குருவி, இங்க வா வா வா. என்ன முதலாளி? பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது, நான் வரண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீய கொடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி, அதுதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு ரகசியே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர், இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற, நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்லை டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே, உனக்கு என்னடா கௌரவம் வண்டி கிடக்கு? கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் டீய கொடுப்பேன். டீ கிளாஸ கையில வாங்கிக்கிட்டு ஓர கண்ணால ஒரு செகண்ட் என்ன பாப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீய குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சிடும். நான் பதறி போயிடுவேன். பாப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத, கண்ண மூடிக்க. நானே தொடச்சு விடுறேன். வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவ ரெண்டு கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். இத நான் நினைச்சதெல்லாம் இந்த மூதேவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க வா, இங்க வா. இந்த கிளாஸ கூட நானே கொண்டு போய் கொடுக்குறேன். முதலாளி நீங்களே வா. என்னடா முதலாளி, நான் என்ன பில் கேட்ஸா இல்ல மிட்டலா? நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன், ஒன்னு அமிச்சா நீ குட்டி சோறு ஆக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா சூடான டீ சுந்தர புருஷ நானே கொண்டாற. நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன், ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டித்தான், அது கத்தி மூலமா போய் முடிய கூடாது. இல்ல ஒரு எட்டு இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்லனா தோசை கொண்டுவாயா? கூல் கூல், எதுக்கு எமோஷன் ஆவற? நான் இருக்கேன்ல. இந்தாங்க, வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்டு மாடல்லே வாழை வச்சு தரீங்க, ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எடுத்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டல சாப்பிடுறேன்னா நானு. ஹோட்டல் மெரிடியனு, தாஜ் அடையாறு கேட்டு ஹோட்டலு, அங்க சாப்பிட வேண்டிய நானு. உனக்காக இந்த ஹோட்டல சாப்பிட வேண்டியது ஆகி போச்சு. உங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5-star ஹோட்டல, ஒரு 3-star ஹோட்டல சாப்பிட வேண்டிய நானு. சேர்வா ஊத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா மதிய சாப்பாடு இங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு சார், கூட்டு பொரியெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, மதிய சாப்பிடறதுக்கு இங்கே வரோம். தம்பி நீ சாப்பிடல? இல்லைண்ண, அப்புறம் சாப்பிட்றேன். ஏம்பா தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க. ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா?
நடக்கும் நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிறேன்? அப்கமிங் டயட் நான் இருக்கும் போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது, படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத, ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனை வைப்பா? சரி வா ஊத்து. தம்பி! என்னங்க? இங்க ஒரு பையன் உட்கார்ந்தா. அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும் போது போயிட்டானா? ஆமா. மொத்த பில்லு எவ்வளவு? நாலு தோசை, நாலு முட்டை தோசை, மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டமா? காஸ்ட்லி ஹோட்டலோ. தம்பி, ஒரு ஈவினிங் எடுத்துட்டு வந்து குடுக்கட்டா? முதலாளி ஈவினிங்கே தரான். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ள ஒரு மழை பூ குடுமா? நல்லா கேக்கா. வரமா? சரிக்கா. ஏமா, ஒரு 3 முழம் பூ கொடுமா. நீ கிடைச்சா சந்தோஷமா, ஏ உசரே
பழக்கம் வேணும் நீ வீணா திரிஞ்சா திரிஞ்ச பாலா போகும் பொண்ணா பிறந்த கொஞ்சம் அடக்கம் வேணும் நீ வீணா திரிஞ்சா திரிஞ்ச பாலா போகும் எதுக்கு நான் நினைக்கணும் மல்லி வச்சா மல்லி வச்சா மார்கழி மாசம்தான் கிள்ளி வச்சா கிள்ளி வச்சா ஆசப்பய புள்ளத்தான் ஆசப்பய புள்ளத்தான் ஆசப்பய புள்ளத்தான் பெரிய ரகலையா போச்சு ஆமாண்டா அவருக்கு பிடிச்ச நடிகைய பத்தி தப்பா பேசினா அவருக்கு கோவம் வரதா செய்யும் இப்ப நானே இருக்கேன் என்கிட்ட அஜித்தை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கும் கோவம் வரதா செய்யும் அதே மாதிரிதான் இதுவும் என்னைக்கு இருந்தாலும் மாஸ்டர் ஏன் ஆளு சரி சரி சொல்லி புரிய வைக்க முடியாதே நடத்து நடத்து ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அம்மா இதையும் முழுங்க விஷத்தை விஷத்தாலே முடிச்சிடலாம் ஐயோ இது ஆகிற காரியமா ஆளுக்கே காரியம் பண்ணிடுவானுக்கு போல அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிய அவன் சாயந்தரம் வரைக்கும் திம்பாண்டா கடை வேலையை பாருங்கடா ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன் நாளை காலையில் லேட்டாக தான் வருவேன் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் கடையை திறந்து வச்சு டீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க சொல்லிட்டீங்களா முதலாளி கடையை பத்திரமா பார்த்துக்குறோம் டே டே உங்கள் ரெண்டு பேரையும் நம்பித்தாண்டா விட்டுட்டு போகிறேன் பத்திரமா பாத்துங்கடா இந்த மாதிரி பாட்டி வந்தா விட்டுறாதீங்கடா நீங்க போங்க முதலாளி போங்க என்ன போங்க போங்கன்னு இப்படி காட்டுற நான் ஒரேடியாவா போயிட போறேன் திரும்பி வருவேன்டா டாடா முதலாளி போதும் அப்ப முருகா இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்கணும் அப்பா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது பேப்பரை பார்ப்போம் கோவில் காவலாளியை தாக்கிய 4 பேர் சுற்றி வளைப்பு குடிபோதையில் வாகனத்தை ஓட்டியவர் தவறி விழுந்து மரணம் சே லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் கைது ஆ இன்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடிகை தீபிகா நடிக்கும் அன்புடன் அபி ஐயோ திரைப்பட துவக்கு விழா அனைவரும் வருக வருக Thank you.
நீங்க டீ போடுறீங்க மாஸ்டர் எங்க? யா மாஸ்டர் பட தான் டீ குடிப்பீங்களா? எங்க மல்லலி பட குடிக்க மாட்டீங்களா? போய் உட்காருங்க சார். அவரே கடுப்புல இருக்கறாரு. லேட் பண்ணாம சீக்கிரமா முதல்லே மாஸ்டர் வந்தாச்சு. மாஸ்டர் வந்தாச்சு. ஓகே பை. கண்ட கண்ட நான் எல்லாம் ஏன்டா கடைக்குள்ள வரதே? டேய் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்க வந்த? ஏன்டா வந்த? இது சின்ன கடை, சின்ன சம்பளம், சாப்பாடுன்னு மிச்சம் இதுதான் இங்க கிடைக்கும். இதெல்லாம் ஒத்து வருமா? ஆமா, ஓ அபிமான நடிகை தேடிக்கிட்டு போனியே, ஒரே அடியாவோ பின்னால போக வேண்டியதுதானே? பெரிய வாழ்க்கை, பெரிய வசதி, பெரிய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைச்சிருக்குமேடா. நீ தப்பு பண்ணலடா, நான் தப்பு பண்ணிட்டேன். பெத்த மகனாட்டம் பாசத்தை கொட்டி என் கூடவே வச்சிருந்த பாரு, என் புத்திய சிறப்பா அடிக்கணும். ஆமாண்டா, நீங்களே வேலைக்கு வச்சுக்கங்க. சரி போ, போய் வேலையை பாரு. தம்பி எல வீட்டுல வந்து நிக்கிற மாதிரி நிக்கிற? வா வா உக்கார். உங்களால என் வேலையே போயிருக்கோ. நேத்து லீவ் போட்டு நடிகையும் பார்க்க முடியல, உங்களையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கடையில் நடந்த சம்பவத்தை நினைச்சா திக்குந்துன. என்ன திக்குந்து? ஒரு ஹீரோனை பார்க்கணும்னா உனக்கு விளையாட்டு விஷயமா? நீ என்ன பில்கேஸ் கிட்ட பிய வருகிற? என்ன மாதிரி ஸ்டெடியாரு? ஆமா, உன்னை நேற்று ஸ்டுடியோக்கு வர சொன்ன, வர வேண்டியது தானே? வந்தனே. வந்தியா? நம்மளே உள்ள சேர்க்கல. எங்கடா வந்த? அந்த ஹீரோனி எவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசினுக்குது? நான் உருவாக்கப்பட்ட ஹீரோவெல்லாம் கை குத்து கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. அதுக்கு தான் கோட்டர் பதில் ஆப்படிச்சுன்னு உட்காந்துக்கிறேன்.
ஆமா உள்ள வர வேண்டியதானே? நான் வந்தனே. வந்து என்ன பார்க்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் பைய உள்ளே உள்ள. யார் அவ? என் பேரை சொல்ல வேண்டியதானே? சொன்னதுனால தானே உள்ள உள்ள. எப்படி விடுவாங்க? அவன் புதுசுப்பா, இந்த மீச கூட பென்சில் கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருப்பான். அவன் தானே? ஆமா. ஆனா அவன் புது வாட்ச்மேனுப்பா. ஓ அப்படியா? நாலு அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். வந்தேன்னா என் பேரை சொல்லிட்டு உள்ள வரணும். என்ன? சரிண்ண சரிண்ண. ஆ வந்துடுண்ண வந்துடுறேண்ண. நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம். தளபதி சூர்யா விக்ரம் எல்லாம் துணி எடுப்பாங்க. வா. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பையனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துடலாமே. நல்ல துணியை காட்டு. பையனை பார்த்தா பாவமா இருக்கா? நல்ல ஆட்டை போட்டுருவானோ? நமக்கு எதுக்கு போட்ட பில்ல அப்படியே தரப்போம். வியாபாரம் நடந்தா சரி. இங்க வா. கலர் சரியில்லை. இத பாரு. இது நல்லா இருக்கானே? என்ன கலர் இது? ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு தெரியாதா? எடுத்து போய் மாட்டு தம்பி. இது கொஞ்சம் பின்னாடி வச்சு பாரு. அண்ணா சின்னதா இருக்கேனா? எனக்கு இல்ல தம்பி உனக்கு. அண்ணா இந்த டிரஸ் சூப்பரா இருக்கு. இதுவா? வெய், இது ரொம்ப பெருசா இருக்கேனா? உனக்கு இல்ல தம்பி எனக்கு. அண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்குதுண்ணே. கலர் ஃபுல்லா எடு. எந்த கலர் எடுக்கிறியோ எடு. சில்லுக்கு இந்த கலர் கும்முன்னு தூக்கம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அண்ணா என்னண்ணா இதெல்லாம் போய்? இந்த கலருக்கு நான் ஓட்ட ஸ்டில்லு எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோவை பாரு. அசத்தலா இருக்கும். ஆமா அப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவோம்ப்பா. இந்தா தம்பி போறோம். இது வரல பில் போடு, தேவைப்பட்ட எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அண்ணா இதுவாவது ஓகே சொல்லுங்கண்ணா. நீ டீ கடையில் வேலை செய்யறதுக்கு இது ஓகே. அந்த அம்மா கூட சேர்ந்து உன்னை நடிக்க வைக்க போறேன். ம், வளர்ந்து வர டாக்டர் ஏன் பேச்சு கேளு. அந்த அம்மா கூட நடிக்கணுமா வேணவா? நடக்குமானே? நடக்கும். நடக்கணும். உள்ள வா. என்ன தம்பி அப்படி பாக்குற? சினிமாவில் இருக்கிற எல்லா ஹீரோக்கும் இங்கதான் மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கமல் சாருக்கு தசாவதாரம், அபி சண்முகி, இந்தியன், எல்லா மேக்கப் டெஸ்ட் இங்க தான் எடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தான் உன்னை மேக்கப் டெஸ்ட் எடுக்க போறேன். தொட்டு கும்பிட்டுக்கோ. அண்ணா நீங்க தெய்வம். என்னையப்பா தொட்டு கும்பிடுற? கீழே தொட்டு கும்பிட்டுக்கோ. ம், சரி சரி ஏந்துக்கோ, நிறைய வேலை இருக்கு. பொட்டியோ புடி. அண்ணா முருகேசன் எப்படின்னா இருக்கீங்க? பையனை நல்லா அழகுபடுத்தினேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா அண்ணே? சின்ன பேச்சு தெரிதுனே அண்ணே. அந்த பேச்சு தசாவதரம் பத்து கெட்டப்பு. நான் தான் மேக்கப் போட்டேன். இந்த மூஞ்சிக்கு எனக்கு போட தெரியாதா? ஒரு பிடி சோத்துல முழு பூசணிக்காவே மறைக்க பாக்குறானே. ஆஹா, இவன் நமக்கேத்த ஆளுதான் அண்ணே. பையனை நல்லா அழகுபடுத்தினேன். இங்க வானே அண்ணே. ஒரு ஒரு ஸ்டில்லும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எடுத்து கொடுங்கண்ணே. குருதி புனல் படம் பார்த்தியா? பார்த்தனே. அதுல கமல் சாருக்கு அடிபட்ட மூஞ்சிய அழகா போட்டோ எடுத்து ஓட்டியிருப்பாங்களே. ஆமா, எடுத்ததே நான் தான்.
அவன் ஒரு கை சோத்துல ஒரு பூசிக்காய் மறைக்கிறான்னு பார்த்தா, இவன் ஒரு கை சோத்துல ரெண்டு பூசிக்காய் மறைக்கிறான் மாதிரி தெரியுதே. இவனும் நம்பால் தான். ஆக்ஷன் சிரிடா சிரி. டேய் நிமிந்து நில்றா, பாஸ் குடு, சீரியஸா பாரு, ஸ்டைலா குடு, அழுவு, கை தூக்கி இப்படி வர இறா. ஹலோ, ஒன் மினிட். என்ன போஸ் கொடுக்குற, என்ன பார் எப்படி கொடுக்குறேன்னு. யோ எடியா, என்னது சார் எடுங்க சார், போஸ் கொடுக்குறேன், போஸ் எடுங்க சார். பார் என்ன அப்படியே நடிப்புனா என்னன்னு தெரியுமா, படங்கள்லாம் பாக்குறியா சார்? ஒன் செகண்ட். கண்ணாடி கேட்டா, அந்த அம்மா கிட்ட உன்னை பத்தி எவ்வளோ பெருமையா பேசியிருக்கேன். போட்டோ பார்த்த ஒன்னும் அந்த அம்மா அந்த பையன் என் கூட தான் நடிக்கணும்னு ஆசை பண்ணும். அண்ணா மறுபடியும் கேட்கிறேன், நடக்குமான? நடக்கும், நடக்கணும். அந்த படத்தை டைரக்டர் உன் ஸ்டில்ல பார்த்த உடனே உடனே புக் பண்ணும். புக் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அதே எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும். அண்ணே பையனை அழகழகா எடுக்கணும். எடுங்கண்ண, ரெடியா? கமல் மாதிரி கொடு, என்டிஆர் மாதிரி கொடு, சிரஞ்சீவி மாதிரி கொடு, அமிதாப் பச்சன் மாதிரி கொடு, எம்ஜிஆர் மாதிரி கொடு, சூப்பர் ஸ்டார் மாதிரி கொடு. கொஞ்சம் பொசிஷனுக்கு வா. எதுக்கு பம்பற, ஸ்டைல காட்டு, இப்படி காட்டு. அந்த லைட் கொஞ்சம் டர்ன் பண்ணு பா. காட்றா. டேய் ஏன்டா உன் தோயில காட்ட, இறங்கல கீழே இப்படி கைய வச்சு காட்றா, ஏன்டா உயிரை எடுக்கற? பயம் கொடுத்தாதீங்கண்ணா. டேய் என்ன கதைகள் யாரா, ஓங்க நில்லு, ஸ்டைல் பண்ணு, இப்படி கைய காட்டு, நல்லா கைய நிமித்தி காட்டு. இப்படி குடு, இப்படி இப்படி நில்லு, நல்லா பண்ணு, இப்படி குடு. நெக்ஸ்ட் வேற ஒரு போஸ் கொடுங்க, எடுத்து காட்டுங்க. இந்த போட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கிறனே, நம்ம படத்துல ஹீரோ போட்டா என்ன? எது ஓம் படத்துக்கா? சார் வணக்கம். ஏதோ புது அசிஸ்டன்ட் டைரக்டர்ங்கலாம் வாய்ப்பு கொடுக்குதா கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன். சார் சார் உட்கார், உட்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது சார், தமிழ் சினிமாவிலேயே இந்தியாவிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கதையை யாரும் டச் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் சார், இது வரைக்கும் இந்த கதையை நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார். சத்தியமா இப்போதான் சார் முத முத உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியா சார், இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? திடீர்னு கேட்டாரு, நம்ம பட்ஜெட்டோ போடல, குத்து மட்டிப்பாக ஒரு பட்ஜெட்டை அடிச்சு விடுவோம் சார். ஒரு 5-6 ஆகும் சார். 5-6 விபரமாக கேட்குறாரு சார், ஒரு 5 crore-6 crore. சரி சரி, இது பெரிய பட்ஜெக்டாக இருக்கு. இப்போ நான் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணிருக்கிறேன், இது முடியட்டும் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, என்கிட்ட ஒரு பையன் இருக்கான் சார், சின்ன பட்ஜெட் எடுத்துட்டுருக்கீங்களே, அந்த கதையில் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பையன்கிட்டருந்து நான் தப்பிச்சுக்கோங்க சார். வர சொல்லு பார்க்கலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார், நான் வரும்போதே உங்கள் முகத்தை பார்க்கும்போதே நினச்சேன் சார், நீங்கள் ரொம்ப நல்லவர்னு. சத்தியமாக நீங்கள் நல்லவர் சார், நான் போய் கூப்பிட்டு வரேன் சார். சார் நான் சொன்னது இந்த பையனா சார், கும்பிட்றேன். வணக்கம் சார். சரி சரி,
பையன் நல்லா தான் இருக்கிறான். நான் டைரக்டர் கிட்ட சொல்கிறேன், டைரக்டர் போய் பாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துகிட்டு இருக்கீங்களே. சரி சரி, நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். கும்பிட்டு போகிறேன் வா. குலதெய்வம் பேர் சார். ஓ, குலதெய்வம் பேரா? ஆமா. சரி, ஓகே. நடிக்கணும், நடிச்சு பெரிய ஆளா வரணும், அதானே? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உங்க நடிகையோட தீவிர ரசிக சொல்லுங்க. வந்த உடனே அந்த பையன் எமோஷன் ஆனா சுட்டான். சுட்ட உடனே துடிச்சு கீழே விழுந்தாங்க. ஓகே சார், இதான் நான் ஷாட்டு ரெடி பண்ணுங்க. வணக்கம். வாங்க சார். ரெண்டு சேர் போட போட சீக்கிரமா போய் ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துல சீக்கிரம் போறீங்க சார். உட்காருங்க சார். ரைட்டு, ஓகே. அடுத்தது என்ன பாரு. போ 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 பா சார். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கியா. இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், உங்கள் நடிகை இருக்காங்கல்ல, அவங்க அங்கேருந்து வரப்போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நீ அங்கே போய் மறைஞ்சிருக்கேன். ஓகே சார். மறைஞ்சிட்டு இருக்கிறப்போ நான் வந்து ஆக்ஷன் சொல்லுவேன். அப்போ அவங்கள பார்த்து எமோஷனாகி சுடுறேன் சார். என்ன சார், முத தடவை பார்க்குறேன், சுட சொல்கிறீங்க? யோ, செய்கிறியா இல்லையா? வேற ஆளை மாத்திரமா? இல்லை சார், நான் பண்ணுறேன் சார். நான் சொல்கிறது செய், ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுண்ணே. சரி, நீ நல்லா பண்ணி முடி. அப்புறம் அவங்கள வச்சு நான் டின்னர் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். ரெடியா? சரி சார். ரெடி. சரி சார். எதுக்கும் என்ன பண்ண தெரியுமா? இதை முகத்தை கட்டிக்கோ. ஏம்பா அங்கே துப்பாக்கில ரெடியா? நான் எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதமாக போயிட்டு இருக்கு சார். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டு தான் வந்தேன் சார். வணக்கம். உட்காரமா. பொடி சொல்லுங்க சார். இப்போ அங்கேருந்து வந்தீங்க, வந்த உடனே வெளியே போகிறதுக்காக கிளம்புறீங்க. கிளம்புனீங்க, கிளம்பி போகும்போது ஒரு பையன் மறைஞ்சிருந்து உங்களை பார்த்தான். பார்த்தான், பார்த்த உடனே எமோஷன் ஆனால், எமோஷன் ஆன வேகத்தில் உங்களை சுட்டான். ஓகே, ரெடி சார். அந்த டைரக்டர் சார், வணக்கம் சார். வணக்கம். அந்த பையன் வந்தாச்சா? ஆ, வந்தாச்சு சார். வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுச்சு சார். பாத்தீங்க எமோஷனாக சுடு. கட்டி அம்மா. சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க. சரிங்க சார். நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டுருக்கோம். ஓகே, எப்படி காப்பாற்றிடுவோம்? மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்களும் இப்போ வந்துட்டுருக்காங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறாங்க டாக்டர்?
சாரி யாருங்க? சார் தான் சார் இந்த படத்தை ப்ரொடியூசர். ஓ அப்படியா? அவங்க எப்படியாவது குழைக்கணும்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். குழைச்சிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு, தைரியமாக இருக்கு. சார் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார். வாங்க நம்ம உட்காரோம், வாங்க வாங்க. சார் என்னதான் நடந்தது? சார் அன்னைக்கு ஒரு பையன் அனுப்பிச்சுட்டிங்களே, அந்த பையன் நல்லா தான் இருந்தான். அதை வச்சு தான் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம். அவன் இப்படி செய்வான் எப்படி சார் தெரியும்? இப்போ எங்கே தான் இருக்கிறான்? உண்மையாவே சுட்டிருக்கான். பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்க எல்லாம் ரம்பா, ஜோதிகா, திரிசா இவங்க ஆட்டத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க பார்க்க போற ஆட்டம் ஒரு புது ஆட்டம், எங்களோட ஆட்டம் ஆரம்பம். நம்ம நாட்டு கலைய உயர்த்து உயர்த்து நூறு கிராம் மாசுக்குள்ள ஆயில தான் கழித்து ஒரு நூலிலேயே சிக்கி கொண்ட சிலந்தி போல தவித்து தவித்து எங்களுக்கு கால வரும் கடவுள் கூட்ட வரமும் தர்றோம். சின்னாடு கதை இருக்கு என்ன கேளுங்க. சுண்ட கஞ்சி ஊறுகாய தொட்டு கிட்ட போதையோரம் பெண்ணு குத்து கும்மாங்குத்து தானா வருங்க. இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டும். இந்த பச்சை பொண்ண பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும். இந்த பொண்ணு ஆட்டம் இந்த ஊரை எல்லாம் கூட்டும். இந்த பச்சை பொண்ண பார்த்தா அட பச்சை தண்ணி பத்தும். ரொம்ப அவசரம், வயசு ரொம்ப பத்திரம், ஐயா மாறு அம்மா மாறு வந்து பாருங்க. சின்ன பொண்ணு கூட்ட பாருங்க பாருங்க. நோட்டு
கற்பு மேல கைக்கு வந்தா கண்ணகிடா நான் இத கவரிமான கூட்டம் உங்க காசு பண்ண வீண குருவிக்கு கூடு உண்டு எறும்புக்கு வீடு உண்டு குயிலுக்கு கூடு உண்டா சொன்னா கேளுங்க பட்டினிய பார்த்ததுண்டு பத்தினிய நாங்கள் உண்டு பட்டி கடை பட்டணமா என்ன கேளுங்க தீபிகா என்னமா தட்டு ஒன்னு கொண்டு வாமா ஆ வரேன் இந்தம்மா நெருப்பு மூஞ்சில் படுது இல்ல தீபிகா இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வாமா இந்தாங்க இதை சாப்பிடுங்க வேண்டாம்மா இல்ல பரவாயில்ல சாப்பிடுங்க இல்ல எங்க சாப்பாடு இருக்கு இல்ல பரவாயில்ல சாப்பிடுங்க அம்மா கொடுத்து அனுப்புனாங்க சரிம்மா சாப்பிட்டுக்கிறேம்மா சாப்பிடுப்பா டேய் எல்லாம் உனக்கு தான்டா இல்லப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா எனக்கு ஒண்ணு போதும் டேய் இந்த வயசுல சாப்பிடாம வேற எப்படா சாப்பிட போற இந்த தவளை கொண்டு போய் கொடுத்துட்டு காசு கொடுப்பான் வாங்கிக்கோ அப்படியே வேற ஏதாவது பாத்திரம் கொடுத்தானா வாங்கிட்டு வந்துடுன்ன சரிப்பா இங்கே காட்டு காட்டு என்னாச்சு
என்னாச்சு? நல்லா ஏமாந்தியா? என்னாச்சு? சும்மாதா நல்லா முழிக்கிற, உன்னை பார்த்தா சிரிப்பா வருது. அஞ்சு சொம்பு இருக்குது, ஒரு 25 ரூபா கொடுத்துருங்க. அதெல்லாம் தர முடியாது, 10 ரூபா தரம் பூசிருங்க. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? விற்கிற விலைவாசி உங்களுக்கு தெரியாதா? ஒரு டீ விற்குது 4 ரூபாய்க்கு. 4 ரூபாய் கொடுத்து தம்மா துண்டு டீ ஏன் சாப்பிட்ற? 1 ரூபாய் கொடுத்து ரேஷன் அரிசியில் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடு. எப்படி மாப்பிள்ள நியாயமா தான் சொல்ற? சொன்ன மச்சா, இருந்தாலும் ஒரு 20 ரூபாய் கொடுங்க தம்பி. அண்ணா போகட்டும், 15 ரூபா தரம் பூசி வைங்க. போனா போது கூடுறா, போட்டு வையா. 15 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். அப்புறம் என்ன என்ன மச்சான், சரியா? ஒரு பெரிய ஆண்டா வந்தா நம்ம கஷ்டம் தீந்துரும்ல? தீந்துருந்தா வரணுமே. என்ன பண்ணிட்டு இருக்கிற? இருக்கிற ஓட்டை அடைச்சு இயம்பு சொன்ன. எங்க ஓட்டி இருக்குது? நிக்க வச்சா தெரியாது, கௌத்தி காட்டுறேன் பாருங்க. பத்தியா இங்க இருந்து பார்த்தா உன் முகமே தெரியும். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய ஓட்டை. உன் முகம் கூட தான் தெரியுது. டேய் போய் அண்டாவுக்குள்ள வேற என்ன ரிப்பேர் இருக்குன்னு பாரு போ. அப்பா வா வா, சீக்கிரம் சீக்கிரம். அப்படிதான், மெதுவா மெதுவா போ. அப்பா உன்னை காணோம்பா. அவ்வளவு பெரிய அண்டாக்குள்ள பூந்தா எப்பறம் நான் தெரிவேன். அப்படியே அந்த ஓட்டக்குள்ள பூந்து வெளியே வா. சரிப்பா. ஓட்ட பெருசா ராம இப்ப தெரியறனா? தலை மட்டும் வெளி வந்திருக்கு, உடம்பல எப்ப வரும்? இதோ பா போ போ, அப்படியே போ. தலை மட்டும் தூக்காத, தலை தூக்காத. கரெக்ட். அண்டா ஓட்டை அடிச்சு ஈயம் பூசுறதுக்கு 300 ரூபாய் ஆகும். உன்னால முடியுமா? என்ன என்ன பிச்சைக்காரன் இருந்துச்சியா? 300 ரூபாய் என்ன, 500 ரூபாய் தரேன். 300 ரூபாய் கொடுத்த போதும். போதுமா? போதும். ஆனா சும்மா பல 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 எடுக்கணும். ஓகேவா? சும்மா சில்வர் பாத்திரம் மாதிரி பண்ணி வைக்க. சரி சரி, நீ போய் டீ சாப்பிட்டு வந்துரு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். கலக்கத இந்த அண்டா எங்க பாட்டிக்கு எங்க தாத்தா சீரன் வாங்கி கொடுத்த, தெரியுமா? பாத்தியாடா அவ்வளவு முக்கியமான அண்டா. வரமா வா, பத்திரமா பாத்துக்கோ. வரும் அப்பா. ஒரு வழியா பிசினஸ் பாதி முடிஞ்சு. ஏன்பா உங்க ஊர்ல இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துவானா? இது ரொம்ப காலமா நடக்குது, இவன் பொழப்பே இப்படித்தான். அப்படியா? அவனுக்கே நான் ஐயம் பூசுறேன் பாரு. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு பாத்துட்டு இருக்கோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பா. நமக்கு பார்த்தா தெரியல, அண்டாவை தொடச்சிட்டு இருக்கிறேன். தொடச்சுக்கிட்டு இருக்கியா? அண்டாவையே காணும். அண்டாவை ஐயம் பூசி பல பலம் தொடச்சிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? வெறும் பூமியை காமிச்சுட்டு அண்டா இருக்குன்னு போய் சொல்றியா? ஒத்துப்பாரி அண்டாவ, இவ்வளவு ஒரு அண்டா கண்ணுக்கு தெரியல, பல பல பலன் இருக்குது. அந்த அண்டா என்ன வளர் தெரியுமா? அந்த காலத்திலேயே எங்க தாத்தா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. யாரு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? நீ மட்டும் அண்டாவை கொடுக்கல, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன் மானத்தை வாங்கிடுவ. மானத்தை இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? பணத்தை கொடு. என்கிட்ட
உல்ட்ராயர் கழட்டணுன்னு கழட்டுனது கடையாளமா ஒரு கோடு போட்டலாம். இது ரொம்ப ஓவர், அதுக்கு நான் அண்டாவே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. தூக்கிடுங்கப்பா. நல்ல முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு போறான் வர. அண்டா இருக்கிற மாதிரி எல்லாருமே நடிக்கிறாங்களே. நம்ம போட்ட பிட்ட நம்மட்டையே போட்டானுங்களே. வேற எங்கேயாவது தேடுதான்னு பாப்போம். எங்கமலா, நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நானும் மகன் இப்படி அனாதையா தெருவில் படுத்திருந்திருக்குமா? நீ இல்லாதனால தான் உன் மகனுக்கு இப்படி ஒரு நிலவு வந்துச்சு. செங்கப்பழம், எங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும் எப்படிமா மனசு வச்சு. டேய், உங்க அம்மாடா, உங்க அம்மாடா பாடுற கண்ணா. செங்கப்பழம், அழுகாதீங்கப்பா, அழுகாதீங்கப்பா. நீங்க அழுதா அழுக அழுகையா வருதுப்பா. வேண்ட ராஜா, நீ அழாதடா கண்ணு, நீ அழாதடா. நீ அழக்கூடாதுதான்டா அப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நல்லா இருக்கிறாலும் மகனு நீ ஆசீர்வாதம். நீங்க தீபிகா, அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுமா. இனிமே நான் அவனுக்கு பரிமாறுவேன். இனிமே நான் தான் உனக்கு பரிமாறுவேன். காசு இருந்தா போடுங்கய்யா. தோ வரேன்.
செம கட்டடம் பாப்ப ஆட்டம் ஆடி அசத்திரிய இந்த பொண்ணு ஆட்டம் ஊரை எல்லாம் கூட்டம் உன் ஆட்டத்தை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல வச்சுக்கோ நீ ஓட்ட பாத்திரம் வாங்க வந்த நேரம் நான் ஒரு தங்க கலசத்தை மிஸ் பண்ணிட்டேன்டா என் முன்னாடி நின்னு மேஞ்சாஞ்சு அப்படியே துப்பிடும் ஓடி போடா ஓடி போடான ஐயோ தங்க கலசம் மிஸ் ஆயிடுச்சேடா மிஸ் ஆயிடுச்சே இப்ப வலி சரியாயிடுச்சா? இப்ப பரவாயில்ல. அந்த பாத்திரத்துக்கு ஈயம் பூசியிருக்க, கொஞ்சம் அடைச்சிருக்கான்னு பாரு. என்ன சரியா பண்றேனா? நீ ஆடுறத விட்டுட்டு பேசாம ஏன் தொழிலுக்கு வந்துற? அவ்வளவு பக்குமா செய்யற? ஏ உன்ன மாதிரி என்னையும் கைய நசுக்க சொல்றியா? தொழில்லாம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏ இதுவே பரவாயில்ல, நீ டான்ஸ் ஆடும் போது வேடிக்கை பாக்குறவங்களாம் உங்கூட சேர்ந்து ஆடுறான். அதுவும் இல்லாம காசை பின்னல குத்தி அது உன் ஜாக்கெட்ல குத்த நினைக்கிறான். அதுக்கு இது எவ்வளவு தேவலாம். அப்படி யாராவது கூட ஆடினா நானே ஒதுங்கி நின்னுப்பேன். அப்புறமா அவங்களே ஆடுறத நிறுத்திட்டு ஓரமா ஒதுங்கி நின்றுடுவாங்க. காசு கூட முடிஞ்ச அளவுக்கு நான் கையில தான் வாங்கிப்பேன். அதையும் தாண்டி ஒரு மான பிரச்சனை வந்தா போராடி பார்ப்பேன், முடியலனா தற்கொலை பண்ணிப்பேன். ஐயா வாங்கையா, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம்மா, வேண்டாம். சொன்னா கேளுங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்கையா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, நீ போம்மா, நீ போய் படுத்து. அப்பா என்னாச்சுப்பா? நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு அப்பா உடனே ஓடி வந்து என்ன காப்பாத்துறான். தீபிகா பொண்ணு மட்டும் வராம இருந்திருந்தா இன்னும் என்னென்ன ஆயிருக்குண்டா தம்பி? கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்பா. எந்திரிங்கப்பா. நான் படுத்துக்கிறேன்டா, உனக்கு ஒண்ணு இல்ல. படுங்கப்பா, படுங்கப்பா. நீ உட்கார்ற, எனக்கு ஒண்ணு இல்லடா. இந்த கோவிலை சுத்தி இருக்கிற இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, நல்லா இருக்குது. வா மேல போய் பாப்போம். சரி. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இந்த மலைக்கோவில பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. எனக்கும் பாக்கணும்னு ஆசையா இருந்தது. அங்க பாரு கோபுரம் தெரியுது, கிட்ட வந்துட்டோம்ல. அழகா இருக்கு, வா போய் பாக்கலாம். வா. இது ரொம்ப பழைய கோயிலா தெரியுது. புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. கடவுளே, நீ தான் எங்களை காப்பாத்தணும். என்னாச்சு? ஏ
அங்க பாத்தியா பாம்பு? பார்த்தனே. பயந்துட்டேன். ரொம்ப பயந்துட்டியா? இப்ப சரியா போயிடும். என்னாச்சு வேட? பசங்க தேன் கூட கலச்சிட்டாங்க. தேனி துரத்திட்டு வருது. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம். ஏய் தேனி வருது, தேனி வருது. கடிக்கு போது. ஏய் ஒண்ணும் ஆகாது சும்மா இருடா. ஐயோ சொல்றல ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையா இரு. ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றல பொறுமையா இரு. நான் சொல்றல ஒண்ணும் ஆகாது சும்மா இரு. நான் சொன்னா கேளு. பயப்படாத சும்மா இருடா. யாரும் வராம பாத்துக்க போ. நான் கொஞ்சம் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஓட்டடிக்கிறோம். எங்க நிக்கிறான் அண்ணா? அந்த பக்கம் போவானா? அந்த பக்கம் போக கூடாதா? எதுக்கு? அந்த பொண்ணு துணி மாத்திட்டு இருக்கு. அதான் யாரு அந்த தங்க கலசம்? அன்னைக்கு கூட உன்னாலதான் அவன் மிஸ் ஆனா. எங்கடா அவளை காணோம்? இதோ அங்கதான் துணி மாத்திட்டு இருக்கு. அங்கதானா? அப்ப நான் மட்டும் தனியா போய் பாத்துட்டு வரேன். நீ அங்க போய் ஓரம் நின்னு ஆறும் வராம பாத்துக்கணும். அண்ணா நீயும் பாக்கணுமா? நீ எல்லாம் பார்க்க கூடாதுரா சின்ன பையன். நான் மட்டும்தான் பாக்கணும். நீ அங்க ஓரமா போய் நில்லு. தப்புண்ணா? என்னடா தப்பு? என்ன தப்பு? விடுறா!
சில ஞாபகம் அதில் ஓவியம் பட உள்ள
வந்து உன்னில் வெளிச்சம் தந்து செல்லும் வழியை சொல்லும் சொல்லும். வட்ட பிறகு புத்தி மறந்து போகும் மனிதன் துன்பம் துன்பம். இந்த மனித மனம் குப்பை காகிதமா பல இடத்தில் அலைவதென்ன? ஒரு மனதினிலே பல நினைவு வந்து அதில் மனிதம் தொலைவதென்ன? கண்ணில் தெரியும் வானுக்கு முடிவும் இல்லை, அதை பறவை சிறகுகள் அளப்பதில்லை. ஏன் தொலைந்தாய் அங்கே நீ சொல், ஏன் அலைந்தாய் இங்கே நீ சில ஞாபகம் அது ஓவியம். அட உள்ளவே ஒரு மிருகமா, அட வாலிபம் இங்கு நரகமா, அட வாலிபம் இங்கு நரகமா, அட வாலிபம் இங்கு நரகமா. அப்பா, எங்க போனா? காலையில போனவன் சாப்பிட கூட இல்லை. வேடா வேடா, காலையிலிருந்து சாப்பிடாம கொள்ளாம எங்கப்பா போயிருந்த? நீ வருவேன்னு நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன்ப்பா. ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? இருரா, டேய் இரு இரு, சாப்பாடு எடுத்துற. என்ன வேடப்பா, வந்துன்னு படுத்துட்ட? ஒரு வாய் சாப்பிட்டு படுப்பா. வெறும் வயிற்றுல படுக்கூடாதுப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு படுப்பா. ஏண்டா என்னாச்சு இவனுக்கு? இந்தாம்மா ஒரு டீ தரம்பா. ரவி டீ எடுத்துக்கப்பா. கொஞ்சம் கொடுங்க தீபிகா. நடிகையா? அப்ப நீ சென்னைக்கு வந்ததே அந்த நடிகையை பார்க்கத்தான் இல்ல? சரி, ரொம்ப நல்ல பொண்ணு சொல்ற, அதை விட உன் மனசுல மரியாதை இருக்குதுன்னு வேற சொல்ற, அதையும் தாண்டி நல்ல நட்பு இருக்குதுன்னு வேற சொல்ற. அப்புறம் எதுக்குல சுட்ட சொல்லு. சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி. கான்ஸ்டபிள், தண்ணி கொஞ்சம் கொடு. Thank you.
இந்த தூள் துளசி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? இந்த துளசி உண்மையா தாண்டா பேசுவான். இந்த உண்மையை சொன்னதுக்காகத்தானடா அன்னைக்கு நீ அடிச்ச. மறக்க மாட்டேன்டா, மறக்க மாட்டேன். என்னடா முறைக்கிற, என்ன முறைக்கிற? நீ அந்த நடிகையோட ரசிகனாச்சு, உனக்கு எதனா ஒண்ணானா அவ வருவான்னு நினைக்கிறியா? வரமாட்டாடா, வரமாட்டா. வேணாம் தோசி, உனக்கு தாண்டா அவன் நம்பர் ஒன்னு. ஆனா அவளுக்கு நீ பத்தோட ஒண்ணு பதினொன்னு. துளசி, உன்ன மாதிரி கோஷம் போடுறவன், கோயில் கட்டுறவன், போட்டோ வச்சுக்கின்னு சூடம் காட்டுறவன், நீங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டீங்கடா. வேணாம் சொன்னா கேளு. வேணாண்டா, போட்டோ வச்சிருப்பிய பாக்கெட்ல. சூப்பரா இருக்கப்பா. பாரு இதுல, நீ இவ்வளவு நாளா இவ்வளவு முழு துணியோட தானே பார்த்த துளசி? என்னடா இவ்வளவு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம இதுல முழுசா காட்டுறேன் ரொம்ப நல்லவன்னு சொன்னிய, அவன் என்ன கோலத்துல வர போறான்னு பாருடா பாரு. நான் சொன்ன கேட்டியாடா? மேடப்பா பாரு, நல்லா பாருடா. அட பாவி பயல, யாரோ ஒரு பொண்ணு நடிச்ச ப்ளூ ஃபிலிம்ல அந்த நடிகையோட முகத்தை கிராபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த நடிகையை வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதையும் நாங்கள் விசாரித்து அதை கண்டுபிடிச்சி போலீஸ் ஈடி தயாரித்தவனை அரெஸ்ட் பண்ணி புழல் சிறையிலையும் போட்டாச்சு. இது தெரியாமல் நீ ஊரில் இருந்து கிளம்பி வந்து அந்த நடிகையை அநியாயமாக சுட்டுட்டு இப்படி குற்றவாளியாக நிற்கிறியாடா பாவி. ஹலோ, அந்த பையனை கூப்பிட்டு வந்து காட்டணுங்களா? சரி சார், ஓகே சார், உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே சார, சரி சார. இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை இவனை பார்க்கணுமா? இவனை கூட்டிட்டு போய் காட்டிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். அதையும் தாண்டி ஒரு மான பிரச்சனை வந்தா போராடி பார்ப்பேன், முடியலனா தற்கொலை பண்ணிப்பேன்.
துளி வேறையா எதுக்கு நானா.